ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கு மூன்றாவது வாரமாக நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவுமே எட்டப்படவில்லை. ஓரளவுக்கு துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது முடிவுகள் எட்டப்பட்டு தலைநகர் கீவிலிருந்து ரஷ்யா படைகள் வந்து வாபஸ் வாங்கப்பட்டாலும் அவங்க கம்ப்ளீட்டாக உக்ரைனை விட்டு வெளியேறல. அவங்க பார்த்திங்கன்னா உக்ரைனோட கிழக்கு பகுதியில் போயிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா மரியபோல் சிட்டியை பிடிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் கிழக்கு டான்பாஸ்கோ பகுதியை பிடிக்கிறதுக்காகவும் சண்டை போட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் இனிமேல் போர் என்ன ஆகும், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா அவர் மேபி இனிமேல் பார்த்திங்கன்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம், அல்லது பயோவார் பண்ணலாம், அல்லது கெமிக்கல் வெப்பன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், இந்த போர் முடிய வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் ப்ளஸ் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது அமெரிக்காவை ரஷ்யா கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் ப்ளஸ் வந்து இப்போ உக்ரைன் கூட எதுக்கு ரஷ்யா சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேட்டோ கண்ட்ரிஸ் கூட உக்ரைன் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சிறப்பு இராணுவ நடவடிக்கை அப்படிங்கிற பேரில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மறுபடியும் உக்ரைனை தவிர்த்து மற்ற நாடுகள் ஸ்வீடன் அண்ட் பின்லாந்து மறுபடியும் நேட்டோ கூட சேர முயற்சிக்கும் போது அவங்களுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் வருமா, அவங்களையும் கூட மேபி போர் தடுக்கலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ப்ளஸ் வந்து இப்போ ஸ்வீடன் சேரன்னு சொன்ன உடனே வந்து ரஷ்யாவோட போர் விமானம் வந்து ஸ்வீடன் எல்லை மேலே பறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வந்து குறைந்த விலையில் கிடைக்கணும்னு சொன்ன உடனே இந்தியாவும் அதுக்கு சம்மதம் தெரிவித்து க்ரூட் ஆயிலை அவங்கக்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே யூஎஸ் அண்ட் யூகே வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்களையும் அதுக்கு கடுமையான பதிலடியும் இந்தியா கொடுத்துட்டே இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மெயினாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்த சண்டேயில் ரஷ்யா வந்து ஒரு பெரிய நாடு, பெரிய ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க, மிலிட்ரி ஃபோர்ஸஸ். அதாவது வான்வெளியாகட்டும் கடல் வெளியாகட்டும் தரை வழியாகட்டும் அவங்க பயங்கரமான ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டஃப் ஃபைட் பண்ணுற அளவுக்கு உக்ரைன் பெரிய நாடு கிடையாது, அது ஒரு சின்ன நாடு. அந்த கண்ட்ரி இவ்வளோ நாள் தாக்குப்பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நேட்டோ கண்ட்ரிகள்கிட்டருந்து வர்றது தான் மெயினான காரணம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யானால் ஜெயிக்கவே முடியல. அவங்களோட பிளானை எதுலேயுமே சக்ஸஸ் பண்ணவே விட மாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணிட்டு பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறதாகவும் இனிமேல் வந்து அவர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் பயோ வெப்பன்ஸ் அல்லது அணு ஆயுதம் அல்லது கெமிக்கல் வெப்பன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் விளாடிமிர் புதின் அவர்களோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகிட்டே போகிற காரணத்தினால அவருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தற்காலிகமாக அவரோட பொறுப்பை வேறொருவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் எது நடந்தாலும் வார் மட்டும் இனிமேல் வந்து ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நிற்கும், ஒன்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணணும் அல்லது அடுத்த கட்டத்துக்கு போர் போகணும், அது எப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போரில் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா 800 பில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் நிதியுதவி ஃபண்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரஷ்யாவோட மிகப்பெரிய கப்பலான அந்த மாஸ்கா கப்பலை கூட டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவங்களோட பிளான் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவங்களோட பிளான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இருந்ததுனால தான் அதை அவ்வளோ துல்லியமாக டக்குன்னு அட்டாக் பண்ண முடிஞ்சுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து பைடனை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது பைடன் வந்து இது வரைக்கும் திருத்திக்கவே முடியாது, பயங்கரமான தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இது வரைக்கும் இல்லாத, அதாவது 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு விலைவாசி பயங்கரமாக ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பைடன் பார்த்திங்கன்னா விளாடிமிர் புதினை வந்து காரணமாக சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து அவர் அமெரிக்கா இது வந்து பயங்கரமான காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது, ரஷ்யா வந்து அமெரிக்காவை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதே இல்லை, அவங்க இது வரைக்கும் அந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் அவங்க என்ன பெருசாக பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக
பொருளாதார தடை மட்டும் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க கூட ட்ரேட் பண்ண மாட்டோம், ப்ளஸ் வந்து அவங்ககிட்ட ஆயிலண்ட் கேஸஸ் வாங்க மாட்டோம், அவங்களோட வான்வெளியை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் பெருசாக ரஷ்யா எடுத்துக்கவே இல்லை. ஸோ தட் அதனால தான் இது வரைக்கும் சண்டை வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அடுத்தது 2024 நாடாளுமன்றத்தில் வந்து அமெரிக்க அதிபர் தேர்தல் வருது. அப்போ மறுபடியும் வந்து ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்தீங்கன்னா அமெரிக்காவில் ஜோ பைடனுக்கு ஆதரவு வந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது இந்த விவகாரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உக்ரைன் வந்து இவ்வளோ நாள் ஜெயிக்கிறதுக்கான காரணம்ல அமெரிக்கா ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குது. அவங்களால தான் இவ்வளோ நாள் வந்து இவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாமே அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபினான்சியல் சப்போர்ட்டும் கூட எல்லாமே பண்ணுறாங்க. பட் வந்து ரஷ்யா தரப்பில் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் டயர்லேருந்து எல்லாமே சீனா கிட்ட வந்து வாங்குறதுனால டயர் கூட ஒரு நல்ல டயராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்திங்கன்னா சேத்துல சிக்கினாலோ அல்லது கரடு முரடான பாதைகளில் டஃப்பான பாத்தில் போனாலோ அல்லது நல்ல வெயிலான இடத்துல போனாலோ டயர் வந்து சேத்துல சிக்கிக்கிறது, வெடிக்கிறது, அங்கங்கே பஞ்சர் ஆகிறது போன்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நான் வந்து இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அந்தளவுக்கு நேட்டோ கண்ட்ரிஸ் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸ் அளவுக்கு இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸும் அவ்வளோ பெட்டராக இல்லை. இது ஒரு காரணம் கிடையாது, இது ஒரு பேசிக் ரீசன். அவங்களோட பொருளுக்கும் இவங்களோட பொருளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வார்னால் உலக அளவில் எல்லா அமெரிக்கா அண்ட் ரஷ்யா நேட்டோ கண்ட்ரிஸ் மட்டுமல்ல, யூரோப் கண்ட்ரிஸ் மல்ல, உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா விலைவாசி பயங்கரமாக உயர்ந்திருக்கு. மெயின் ரீசன் அதுக்கு பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் அதோட விலைவாசி அதிகமானது, எல்லாத்தையும் விலைவாசிக்கு அதிகமானதுக்கு காரணம் மெயின் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை. உணவு பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வாரினால் கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட நாடுகள் வந்து உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதோட ஹீட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சமையல் எண்ணெய் பாம் ஆயில்னு சொல்கிறது வந்து அதிகமாக நம்ம உக்ரைன்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஸ்டாப் ஆனதுனால இந்தோனேஷியாவை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்தோனேஷியாவுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா நிறைய நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறதுனால அங்கேயும் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அவங்கக்கிட்டே இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஸோ தட் அவங்கையும் டிமாண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்து மேலும் வந்து போயிட்டே இருந்ததுன்னா இன்னும் கடுமையான உணவு தட்டுப்பாடுக்கு வழிவகுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி உக்ரைன் நேட்டோ கூட சேர முயற்சித்தாங்களோ அதே மாதிரி ஃபின்லாண்ட் ஸ்வீடன் வந்து நேட்டோ கூட சேர்க்க ஜாயின் பண்ணுறக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ரஷ்யா ஸ்டார்டிங்லேருந்து கடுமையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் இது மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, சொன்ன உடனே பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட போர் விமானம் வந்து ஸ்வீடன் எல்லையில் பறந்துருக்கு. ஸோ இதுவே ஒரு அவங்களுக்கு அறிகுறி தான் என்ன ஆகும் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன ஆகும், உக்ரைன் கடுத்தது அவங்க கூடவும் போய் சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா ஆயில் வாங்குறத கடுமையாக யூஎஸ் அண்ட் யூகே எதிர்த்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் இந்தியா வந்து பயங்கரமான பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எங்களை வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. யூரோப் கண்ட்ரிஸ் வந்து சில வந்து ஓப்பனாகவே சொல்லி வச்சுருந்தாங்க, என்ன தான் எங்களுக்கு சண்டை இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை, கண்டிப்பாக ரஷ்யா கிட்டேருந்து தான் ஆயிலண்ட் கேஸஸ் வாங்கி ஆகணும். ஏற்கனவே யூரோப் கண்ட்ரீஸில் 25% அளவுக்கு ஆயிலோட விலை வந்து ஏறிடுச்சு. இந்த நிலைமையில் நாங்கள் வந்து இனிமேலும் வாங்காமல் இருக்க முடியாது. ப்ளஸ் வந்து சில கண்ட்ரீஸ் வந்து ரூபிலேயே ட்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ரூபிலில் ட்ரேட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆயில் கிடைக்காது. இந்த நிலைமையில் தான் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூரோப் கண்ட்ரீஸ் வந்து ஒரு மாதத்துக்கு வாங்குகிற, நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு சேர்ந்து வாங்குகிற ஆயிலை அவங்க ஒரே நாளில் வாங்குகிறாங்க, அவங்கள தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண சொல்லணும், எங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காட்டமாக பதில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு குரூட் ஆயிலை பொறுத்தளவு ஒரு இம்போர்ட் சார்ந்த நாடு, அவங்களுக்கு வந்து இறக்குமதி சார்ந்த நாடு. ஸோ எங்களுக்கு யார் வந்து கம்மியான விலையில் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்க தான் ஆகணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில் தான் ஒரு முக்கியமான செக் வச்சுருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து இந்தியாவை யூஎஸ் வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க, இப்போ வந்து இந்தியாவை கருப்பு பட்டியலில் சேர்த்துருக்காங்க. கருப்பு பட்டியலில் சேர்த்ததுனால இனிமேல் என்ன ஆகும், ட்ரேடில் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை ஏதாவது இனிமேல் ஏதாவது புதிய பொருளாதார தடைகள் வருமா அப்படிங்கிறது வந்து இந்த போரோட போக்கை பொறுத்து அமையும். இதனால் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து இந்தியா நியூட்ரலைஸ்டாக இருக்காங்க.
மேபி இனிமேல் வந்து ஏதாவது ஒரு சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதனால் இன்னும் வந்து அவங்களோட தடைகள் அதிகமாகுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இனிமேல் போர் என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.